ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம கருப்பு வாவல் மீன் கொண்டு ஒரு சூப்பரான மீன் குழம்பு வைக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம நிறைய மசாலாலாம் அரைச்சி நல்லா சூப்பராக வைக்க போகிறோம். இந்த மீன் குழம்பு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போது மசாலா தயாரிக்கணும். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதுக்கப்புறமா இதில் வந்து 20-25 அளவுக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 15 பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. இதுவும் வந்து நல்லா வந்து மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா சேர்த்துட்டு இதில் கருவேப்பிலை வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு. இன்னைக்கு இந்த மீன் குழம்பு ரொம்ப காரமாக வைக்க போகிறேன். அதனால் வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வழக்கம் போல் இந்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி துருவின தேங்காய் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வந்து இதை போட்டு வதக்கக்கூடாது. ஒரு 1 நிமிஷம் வந்து தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் வதக்குனா போதும். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி மசாலா தயாராகிருக்கும். இதை வந்து நம்ம வந்து நல்லா பேஸ்டாக்கிட்டு வச்சுக்கலாம். இப்போது தாளிக்க போகிறோம். அதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு கடுகு விட்டுக்கோங்க. கடுகு போட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான வெந்தயம் சேர்க்கணும். வெந்தயம் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்தா போதும். இப்போ இந்த வெந்தயமும் கடுகு வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த இந்த மசாலா பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிக்கோங்க. பேஸ்ட்டை அரைச்சதுக்கப்புறமா இதை வந்து நல்லா எண்ணெயிலே வந்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இப்போ பேஸ்ட் உங்களுக்கு வந்து நல்லா இப்படி திக்காக இருக்குது. இதுக்கு தேவையான தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி தேவையோ அவ்வளோ அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வந்து புளியும் குடம்புளியும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா இந்த குழம்பு வந்துட்டு கொஞ்சம் நேரம் வேகணும். இதை வந்து மூடி போட்டு ஒரு 1-2 நிமிஷம் கூட வந்து வேக வச்சா போதும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக குழம்பு வந்து இந்த மாதிரி முறக்கூட்டினதுக்கப்புறமா நம்ம 1/2 கிலோ அளவுக்கு வந்துட்டு கருப்பு வவல் மீனை வந்துட்டு இந்த மாதிரி உப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மீன் துண்டுகளை வந்து இப்போ வந்து நம்ம குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம். எல்லா மீன் துண்டுகளையும் வந்து நம்ம குழம்புல வந்து இப்போது சேர்த்தாச்சு. இப்போது இதை மூடி போட்டு 1-5 நிமிஷம் கண்டிப்பாக வேக வைக்கணும். உங்களுக்கு வந்து மீன் வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா 5-7 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கலாம். இப்போது 5 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் வெந்திருக்கும். இப்போ வந்து நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த வெந்தயத்தூள் வந்து சேர்த்திங்க அப்படின்னா குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. மீன் வந்து உடஞ்சி வந்துடக்கூடாது. இப்போது நமக்கு மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம வேறொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த அசத்தலான கருப்பு வாவல் மீன் குழம்பு வந்து 20-30 நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரமாக பண்ணிடலாம். இந்த குழம்பு வந்து சாதம், இட்லி, சப்பாத்தி, அதுக்கப்புறம் தோசை எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்லாயிருக்கும். குறிப்பாக இடியாப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களை எல்லாருக்கும் நான் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சிம்பிள் தேசி செஃபோட கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சிம்பிள் தேசி செஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.